இன்னைக்கு நம்ம சேனல் சிக்ஸ் ஸ்டடியில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னா என்ன. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை ரெண்டாக ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் லாங்குவேஜ், லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டால் மொழி, ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மீடியம். சரி, அப்போ லாங்குவேஜ் இருக்கட்டும், ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட ஒரு லாங்குவேஜாக சொல்ல போகிறோம், அதுதான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு மொழி மூலமாக சொல்ல போகிறோம், அதுதான் நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று ஹை லெவல், இன்னொன்று லோ லெவல். லோ லெவல் கம்ப்யூட்டரோட ஃப்ரெண்டு, ஹை லெவல் நம்மளோட ஃப்ரெண்டு. ஸோ இப்போ லோ லெவல் பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ். ஹை லெவல் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், அப்புறமேட்டு ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங்னு கேட்டகரிஸ் இருக்குது. சரி, இவ்வளோ தான் நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்ப்பீங்க, அப்படி கிடையாதுங்க. நியர்லி தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட்ஸ் கெட்டிங் பர்த். ஓகே, இப்போ நம்மளுக்கு காமனாக தெரிஞ்சது என்னென்ன, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், இதெல்லாம் ஃபைன். இப்போ நான் சியில் ஒரு அடிஷன் பண்ணுறேன்னா என்னால் சி ப்ளஸ் ப்ளஸில் அதே அடிஷன் பண்ண முடியும், ஆனால் அங்கே வேறு சின்டாக்ஸ் அண்ட் ஃபார்மேட் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸு, செமெண்டிக்ஸு, நம்ம அதிலே சொன்ன மாதிரி இது ரெண்டு தான் இருக்குது. இது எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் வந்து சி ப்ரோக்ராம் பார்க்குறோம். இப்போ ஹேஷ் இன்க்ளூட் stdio.h, இது இருந்தால் தான் அது சி ப்ரோக்ராமே வேலை செய்யும். இந்த சின்டாக்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக, இது ஃபஸ்ட்டு லைனே இது தான் ப்ரோக்ராமில் இருக்கணும், இது இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் வேலை செய்யாது. அதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்கு எண்ட்லேயும் செமிகோலன் போடணும், இன்கேஸ் செமிகோலன் போடலைனாலும் ப்ராப்ளம் தான். அதே மாதிரி இப்போ மெத்தட் டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, இன்ட் மெயின் அண்ட், அங்கே நீங்கள் செமிகோலன் போடக்கூடாது. டிக்ளரேஷனில் போடலாம், டெஃபினேஷனில் போடக்கூடாது. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல சில சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு, இதுதான் சின்டாக்ஸ் இந்த ஃபார்மேஷன். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் அவங்களுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செமான்டிக்ஸ், அதாவது மீனிங், அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். இப்போ இங்கே ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட் இருக்குது, அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் க்ளோசிங் ப்ராக்கெட் இருந்தாகணும். அப்படி அந்த ப்ராக்கெட் இல்லைன்னா அது வந்து செமெண்டிக் எரர், அதாவது அது தப்பு. ஏன்னா அது மீனிங்லெஸ், ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா ஆப்வியஸாக அதுக்கு எண்டிங் இருக்கணும். அதே மாதிரி இப்போ இன்ட் மெயின்ன்ற இடத்துல ரிட்டன் டபுள் கோட்ஸில் எஸ், அதாவது இன்டீஜர் வர வேண்டிய இடத்துல நம்ம ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறோம், அப்போ இதுவும் ஒரு அர்த்தம் இல்லாதது. இந்த மாதிரி அர்த்தம் இல்லாமல் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதுதான் செமான்டிக் எரராக வரும். ஆனால் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்களே, அதை தான் செமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஹியூமனுக்கும் நடுவில் த்ரீ லெவல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை எப்படி அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஸ்ட், அதாவது கம்ப்யூட்டருக்கு நல்ல ஃப்ரெண்ட், நம்மளுக்கு ரொம்ப லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னா லோ லெவல் லாங்குவேஜ், அதாவது மெஷின் லாங்குவேஜ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அடுத்து அசம்பிளி லாங்குவேஜ், அது வந்து இன்டர்மீடியட். அடுத்து ஹை லெவல் லாங்குவேஜ், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங்ஸ், சி, சி ப்ளஸ் ப்ளஸ், இதெல்லாம் ஹை லெவலில் வரும். நம்மளுக்கு எது ஃப்ரெண்டோ அது வந்து கம்ப்யூட்டருக்கு தூரத்து ஃப்ரெண்டு தான். இதை நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ரையாங்கிளை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றையும் பற்றி ஒரு பேசிக் பார்க்கலாம், ஹை லெவல் லாங்குவேஜை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மெஷின் லாங்குவேஜ், அதாவது நம்ம கம்ப்யூட்டர் எல்லாமே என்ன, டிஜிட்டல் டிவைஸ். ஸோ டிஜிட்டல்னால் என்ன, ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஓகே, ஸோ அதனால தான் கலெக்ஷன் ஆஃப் பைனரி டிஜிட்ஸ் தான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அதை தான் அது இன்டர்பிரேட் பண்ணி புரிஞ்சுக்குது. ஸோ அதனால் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இப்போ கீழே இருக்கு பாருங்கள் லாஸ்ட் லைனில், அதுதான் நம்ம ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம், எல்லா லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதே மாதிரி இந்த மெஷின் லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் மாறும், ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மாதிரி மாறும், வயரிங்கை பொறுத்து தான் அந்த வோல்டேஜ். ஸோ அந்த வோல்டேஜ் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறது வித்தியாசப்படும், அதனால தான் மெஷின் லாங்குவேஜை வந்து நாட் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்றதுக்கான பைனரி கோட் பார்த்தீங்கன்னா 01000001, இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன். அதே இல்லை ஹெக்ஸாடிசிமலில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஃபார் இசட் பார்த்தீங்கன்னா 5A அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பிக்சர் இருக்குன்னா அந்த பிக்சரில் நிறைய கலர்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கலருக்கும் நிறைய பிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பைனரி வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 8-bit எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் 4-bit அது ஆப்கோடாக கன்சிடர் பண்ணும், அதாவது என்ன பண்ணணும் அப்படின்றது ஃபங்க்ஷனாலிட்டி. செகண்ட் 4-bit வந்து என்ன எடுத்துக்கோன்னா அந்த டேட்டா மேலே தான் அது ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு அது புரிஞ்சுக்கும். ஸோ நம்ம மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெஷின் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அது வந்து கம்ப்யூட்டருக்கு ரொம்பவே ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் வெரி வெரி ஹியூஜ் டு கோட். இப்போ பார்த்தீங்கல்ல ஹலோ வேர்ல்டுக்கு எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் எழுதி இருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி போர்ட்டபிள் கிடையாது, ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் மாறும். அதே மாதிரி எரர் ப்ரோன், இப்போ நீங்கள் ஒரு 0-1 மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக லாஜிக்கலி தப்பாயிடும். அதே மாதிரி லேக் ஆஃப் மாடுலாரிட்டி, மாடுல்ஸ் இந்த சென்ஸ் அதை குரூப் பண்ணி ஃபங்க்ஷனாலிட்டியை வைஸ் இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதெல்லாம் தான் நம்ம மெஷின் லாங்குவேஜோட ப்ளஸ் அண்ட் மைனஸ். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து என்ன லாங்குவேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிளி லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் எப்படின்னா மெஷின் லாங்குவேஜோட கொஞ்சம் பெட்டர், ஏன்னா இதில் நிமோனிக்ஸ், அதாவது ஷார்ட் வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க.
லைக் ஏடிடி எம்ஓவி எஸ்யூபி ஜேஜிஇ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டையும் பார்த்தாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு மீனிங் புரியுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து ப்ளஸ் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ இது என்னென்னா மெயினாக அப்ட்ராக்ஷன் ஆஃப் மெஷின் கோட். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மெஷின் கோட் 052A00 அப்படின்னு இருக்கா, இந்த லைனை நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கும் ADDAX,42 அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ADDAX,42 போட்டாலே நம்மளுக்கு ஆப்வியஸாக அடுத்தது அது கன்வெர்ட் பண்ணிக்கும், அதுவே மெஷின் கோடாக. ஸோ ஈஸியாக ப்ராசஸ் நடந்துடும். இப்போ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் மெயினாக மூணு இருக்குது, ஒன்று மெமரி, இன்னொன்று ப்ராசஸர், இன்புட் அவுட்புட். மெமரிக்கு உதாரணம் நம்மளோட ரெஃப்ரிஜிரேட்டர். நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன பண்ணுது, நம்மளோட வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அதே மாதிரி நம்ம மெமரி நம்ம டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் சேர்த்து வைக்கிது. ப்ராசஸர் என்ன பண்ணுது, அதில் டேட்டாவை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுது, எதை பொறுத்து, இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து. ஸோ நம்மளும் ஃப்ரிட்ஜில் இருந்து டேட்டாவை எடுத்து ரெசிபி பொறுத்து குக் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டாக இன்புட் அவுட்புட். இதை வந்து என்னென்னா அவுட் சைட் வேர்ல்டு கூட கம்யூனிகேட் பண்ணுறது, டேட்டாவை மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி திரும்ப டேட்டாவில் வைக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், குக் பண்ணதை சாப்பிட்றோம், மிச்சத்தை திரும்ப ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் மெயின் மெமரி பார்த்தீங்கன்னா பைட்ஸ், பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். இப்போ பைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பைட்டுக்கு வந்து 8 bits இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒரு அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த அட்ரஸ் என்ன பண்ணுவோம்னா, இந்த நம்மளோட மெமரியில் எல்லாமே இந்த மெமரியில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த அட்ரஸை வச்சு நம்ம டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில் வேணுங்கும் போது. ஸோ திரும்ப நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்டீஜருக்கு பார்த்தீங்கன்னா 2 bytes, 4 bytes அப்படின்னு அளவு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஒரு இன்டீஜர் வேல்யூவை சேவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ மெமரி இடம் வேணும் அப்படின்றது தான் இதோட மீனிங். இது ஸ்ட்ரிங்குக்கு, கேரக்டருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சைஸ் மாறும். நெக்ஸ்ட் ப்ராசஸர், நம்ம முதலே சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண போது, சாரி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணது போது அஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இதுவும் மெயின் மெமரி பொறுத்து தான். இங்கே மெயினாக என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது எல்லாமே அட்ரஸை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும், அட்ரஸ் எங்கே விட்டுச்சோ அங்கேருந்து தான் என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி ரெஜிஸ்டர்னு ஒரு புது ஸ்பேஸ் இருக்குது, அங்கே தான் வந்து நம்ம ப்ராசஸிங் டேட்டா டெம்ப்ரரியாக அங்கே இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம ப்ராசஸிங் ஆப்ரேஷன் கண்டினியூ ஆகும். திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை 3 ஸ்பெசிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா ரீட் ரைட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எம்ஓவி இதுல ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள 1000HAX அப்படின்னு போடுறோம். ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து அட்ரஸை டினோட் பண்ணுது, அது டேட்டா கிடையாது அட்ரஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் டேட்டாவோட அட்ரஸை நம்ம பாயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் இன்டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரைட் ஆப்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரீட் ஆப்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ரீட் பண்ணுன்னா, எம்ஓவி 1000H,AX அப்படின்னு எடுக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா, இங்கேருந்து சாரி இந்த மெமரிக்கு இந்த டேட்டாவை எழுது அப்படின்னு அது புரிஞ்சுக்குது. அதே இதில் மூவ் AX,1000H அப்படின்னா இந்த வேல்யூவை இந்த மெமரியில் போய் ரீட் பண்ணு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல், அதாவது ஆண்டு ஆர் இதெல்லாமே. நெக்ஸ்ட் டிசைட் வாட் த நெக்ஸ்ட், அதாவது லேபிள்ஸ் கோ டு மாதிரி. ஸோ இந்த பிரான்ச்சிங் எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் அவுட்புட்டை வச்சு எந்த இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராசஸர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ ரிசல்ட் 5 <5 இருந்துச்சுன்னா இங்கே போ அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஸோ அதுக்கு ஒரு பிரான்ச் உருவாகுது இல்லையா, அதை தான் பிரான்ச்சிங். அந்த மாதிரி அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அது தான் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுதான் நம்ம ப்ராசஸரோட ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம அசம்பிளி லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நிறையா ஸ்டெப்ஸ் தான் கோட் பண்ணணும். அதே மாதிரி போர்ட்டபிள் கிடையாது, பிகாஸ் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி, ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதுவும் எரர் ப்ரோன் தான், அதாவது ஈஸியாக நம்மளால் மிஸ்டேக் செய்ய முடியும். அசம்பிளி லாங்குவேஜும் மாடுலாரிட்டியை சப்போர்ட் பண்ணாது. ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா மிஷின் லாங்குவேஜோட அப்ஸ்ட்ராக்ஷன் தான். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.